வெல்கம் டு திருச்சி ராதா கிச்சன். இப்ப அடமாவை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கறத சொல்றேன். இதால ரெண்டு கப்பு இதால உளுங்கரிசி, ரெண்டு கப்பு பச்சரிசி, இதால ஒரு கப்பு கடலப்பருப்பு, இத தனியா ஊற வைக்கணும். ஒரு கப்பு துவரம் பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு, இத தனியா ஊற வச்சு அப்புறம் அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த அடமாவை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் கழிச்சு அரைக்கலாம். காலையில ஊற வச்சோம்ல அந்த அடையை வந்து இப்போ அரைக்க போறோம். அதுக்கு தேவையான மிளகாய், மிளகா வத்தல், உப்பெல்லாம் அப்போதைக்கு போடுறேன். மிளகா வத்தல் ஒரு 15 போல போட்டுக்கணும். அத தண்ணிய ஊத்தி அரைக்க போறேன். இதை இப்ப இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். திரும்பவும் இதை போட்டுக்கிறேன். அரிசிய, அரிசி கடலப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு இப்ப அரைச்சு முடிச்சாச்சு. தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காய தண்ணி ஊத்தி கலக்கி வைக்கணும். நீங்க கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சாதான் அடைக்கி நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை அடை, வெங்காய அடை, முருங்கைக்கீரையும் வெங்காயமும் போட்ட அடை, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். இது அடைக்கு தேவையான மாவை அரைச்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு யூடியூப்க்கு போய் திருச்சி ராதா கிச்சன்கிற இடத்துல போய் இந்த வீடியோஸை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மேல மேல ரெசிபி போட எனக்கு ஈஸியா இருக்கும். நன்றி, வணக்கம்.